மயிலா கோயில ராமர் ராமர் கோயில உள்ளூர் சிலைக்கு பக்கத்தில் அங்கே பேச்செல்லாம் வந்து தொடர்ந்து கேட்டிருக்கேன். அதனால் நான் வந்து ரேடியோவில் சொல்கிறது ஒரு தொலைக்காட்சியில் சொல்கிறதெல்லாம் அவங்க உங்கள் கேட்டு திருட்டுருந்தாங்க. அதனால தான் நீங்கள் எதிரில் வந்து பார்த்தாங்க. ஏன்னா யாருக்கிட்டே இருந்து தெரியாமல் எடுத்துருக்கிறோமோ அவரே நேரில் வந்து தான் நான் பயமாறோம். அப்படி உங்களை ஃபோட்டோகிட்ட விஷயத்தை எடுத்து அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி ரேடியோவிலையும் நீங்கள் இது பண்ணலாம். வேறு ராமாயணத்தை படிச்சுட்டு இதுவரைக்கும் சொன்னதில்ல படித்ததுல அது பாடபுஸ்தகத்தில் மனப்பாட பகுதிக்கு கொஞ்சம் வரும் அதை படித்ததுதான். இப்போ இதெல்லாம் நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். பாதுகாப்பட்டா விஷயம் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப உணர்ச்சிகரமாக சொன்னார். என்னுடைய ஞாபகம் பூரா பாதுகையில் தான் இருந்தது. என்னுடைய பாதுகை தான் வெளியில் போட்டுட்டு வந்துருக்கிறேன். அதை யாராவது எடுத்து கொண்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணி விடணும். அந்த ஞாபகத்திலேயே நான் உட்காந்துருக்கேன். அது நான் சின்ன வயசில் நிறைய கதை கேட்டேன். ராமாயணம் படிக்கலைன்னாலும் ராமாயணம் சம்பந்தமாக தெரியவருக்குள்ள கதையெல்லாம் கேட்டுருக்கேன். பாதுகாப்பட்டா விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஏன் பாதுகாப்பட்டா விஷயம் நடந்தது சின்ன வயசில் தெரிஞ்ச ஒரு கதையெல்லாம் கேட்டிருக்கேன். அதாவது திருவாரூர்ல அப்படியே ஞாபகம் மாதிரியா அந்த பாதுகை போட்டுக்கிட்டே இது பள்ளி அறிவித்துள்ள போயிட்டான். கொண்டு போய் உள்ள போட்டு பாதுகையை போய் பாம்பனையில் படுத்துக்கிட்டேன். படுத்துக்கிட்டதான் என்ன ஆச்சுன்னா அந்த பாதுகையை உள்ள போட்டுது பள்ளியறைக்குள்ள வழக்கமாக வெயில் போடுறது. உடனே அது தலையில் ஸ்கிரீனாக இருக்குல்ல அது வந்து கேமராமாக பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாதுகையை பார்த்து நீ பாதுகையே நீ வந்து காலுக்கு அடியில் இருக்கிறாள், நான் தலைக்கு மேலே இருக்கிறாள், நான் இருக்கிற இடத்துல வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் கௌரவ போட்டலாம் அதுக்கு மரியாதை இல்லை. மரியாதையாக எழுந்துச்சு உள்ளே போடுது உள்ள போய் நீ இருக்கிற இடத்துல இங்கே வந்திருக்காரு அப்படின்னு முடி பேச ஆரம்பிச்சிருக்கான். கிரீனம் பாதுகை என்ன பண்ண பாவம் நான் என்ன பண்ணுவேன் அவர் கொண்டு வந்து போட்டு அவங்க போய் பட்டுருக்கிறேன். நான் ஒரு அடியை பற்றி கொண்டிருக்கிறேன் அவர் எங்கே என்னை கேட்டு விடுறாரா கல்யாணம் பண்ண முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னையே கேட்பீங்க அப்படின்னு அது கேட்டிருப்பாரு. ஆமாம் என்ன இருந்தாலும் நீ உள்ளே வந்தது தப்பு. என்னை பார்த்து இப்போ பேசுறது இன்னும் கௌரவம் இருக்கும் அவமானமாக இருக்குது. நீ வெளில போகும் முதல்ல நீ ரொம்ப தாழ்ந்தவன் காலுக்கு அடியில் இருக்கிறாள் நீ தலைக்கு மேலே இருக்கிறாள் அப்படின்னு ரொம்ப கௌரவமாக பேசிட்டு கேட்டான். இது உடனே என்னாச்சுன்னா இந்த சங்கு சக்கரமும் இருக்குதுல்ல அவர் உடம்புல அதுவும் இது அந்த கிரீடத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எப்போதுமே அந்த ஜெயிக்கிற பக்கம்தான் ஆட்கள் சேருவாங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் மேலே இருக்கிற இடம் உடனே கிரீடத்துக்கு சப்போர்ட் பண்ணி அது சொல்கிறது நியாயத்தான் நீ மரியாதையை வெளியில் போகணும்னு கட்ட ஆரம்பிச்சிருக்கு சங்கு சக்கரம். அது நான் என்ன பண்ணுவேன் இப்போ போட்டதே நான் எப்படி வெளியில் போகிறது அவர் மொத்தம் தொழிலில் போடாமல் நான் எப்படி போடுறேன் அழுதுகிட்டே போய் முறையிட்டுவான் திருமாலில். இந்த மாதிரி திருமாவுக்கு இங்கே வந்து எல்லாம் அடியே தான் பெருமையாக பேசுவாங்க. அடியார்னு சொல்கிறதுல தான் பெருமை எல்லாரும் முடியாருன்னு சொல்லிட்டா இருக்கோம் அடியாருன்னு தான் சொல்கிறோம். அதனால் அடியை பற்றிட்டு இருக்கிறேன் எனக்கு என்னை பற்றி இப்படி கேவலமாக பேசுகிறாங்களே ஒரு வண்ணட்டிங்களேன்னு அழுதுனோம் பாதுகை போய். அப்போ திருமால் வந்து கவலைப்படாதேன்னு சொல்லி அவர் ஒரு சாபம் கொடுத்தாங்க. நீ வந்து முடி தலைமுடியை பார்த்து கிரீடத்தை பார்த்து நீ வந்து அந்த பாதுகையை பற்றி தப்பாக பேசிவிட்டு அவமானப்படுத்துகிற அதனுடைய பலன் ராமாவதாரத்தில் 14 வருஷம் ஓ மேல உட்காந்துருப்பாரு. அதே மாதிரி சங்கு சக்கரமும் கேவலமா பேசிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் பரதனாவும் சத்துருக்கோணனாவும் போடக்கூடிய சமாதானத்துல சங்கு சக்கரமும் பரத சத்துருக்கோணம் போடணும். தொடர்ந்து நீங்க அவங்க கும்பிட்டே இருக்கும் வழிபட்டுட்டே இருக்க போய் 14 வருஷம் நீங்க அந்த பாதுகையை அவமானப்படுத்துறதுக்காக இது தண்டனைன்னு சொன்னாராம். அதோட விளைவு தான் இப்போ அந்த பாதுகாப்பட்ட இது நான் சின்ன வயசுல கேட்டேன் பெரியவங்க சொல்லி கிழவுராயும் காடும் உடையும் அப்படின்னு அது பாடம். அதனால் வந்து வெளியில் இருக்கிற பா என்னுடைய பாதையை யாராவது எடுத்துகிட்டு போனால் அடுத்த பிறவியில் அவங்களுக்கு வந்து நிறைய தண்டனை இருக்கு. அது மாதிரி அது நான் சாபம் கொடுத்துருவேன் ஏதாவது. அது மாதிரி அந்த பாதுகாப்பட்டாங்க வந்து அந்த அவ்வளோ பெரிய விஷயம் பாதுகைக்கு அவ்வளோ மரியாதை உள்ளது. அதாவது இவனே வந்து இதுலேயே பரதனை வந்து யாரும் சரியாக ஒரு 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 கதைன்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகனோட மேலே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சினிமா படம் மாட்டாலும் சரி கதையாக இருந்தாலும் கதாநாயகன் தான் டாப். அவனை விட கேரக்டரில் வயசுல தான் வேற யாரும் சொல்ல விடாது. அவனோட மட்டமாக தான் இருக்கும் மற்றவங்களாம் கதாநாயகன் தான் டாப்பில் இருக்கணும். ராமாயணத்தில் தான் கதாநாயகனை விட ஒரு படி மேலே போட்டு போட்டு பரதன் வேற எந்த கிடையாது வேற எந்த காரணம் கிடையாது. அது என்ன அதிசயம்னா பிறக்கும் பொழுது ரெண்டு பேரும் சமமாக இருந்தாங்களாம். முத நாள் கோசலைக்கு ராமன் போடுறான் மறுநாள் கைதேகிக்கு பரதன் போடுறான்.
விஸ்வாமித்திரர் சொல்லுவாரு, அந்த ரெண்டு பேருமே வள்ளலையே அணையானே கை கேகையோ பெற்றெடுத்தாள். அந்த வள்ளல் மாதிரி ராமன் மாதிரியே உள்ள பரதனே அவர்கள் பெற்றிருக்கிறார் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். அப்படின்னா ரெண்டு பேரும் சமம், இவனுக்கு 100 மார்க்கு அவனுக்கு 100 மார்க்கு, ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசமே இல்லை. விஸ்வாமித்திரர் சொல்றார். அடுத்த 3வது நாள் நின்று 3 மடங்கு 1 மடங்கு அவன் பொருத்தோட்டா இருக்கான் அப்படின்னு வந்து கோசல சொன்னாங்க. அந்த பரதனை பத்தி சொல்லும்போது நின்றிலும் 3 மடங்கு நல்லா 3 பங்கு இப்போ ராமனுக்கு 100 மார்க்கு, அந்த பரதனுக்கு 300 மார்க்கு. அப்புறம் ஒரு 15 நாள் வந்து தான் இவங்க சொன்னாங்க 1000 ராமர் பெண்கள் ஆவத தெரியும் நான் பார்த்துக்கிறேன். 100 மார்க் வாங்கினாங்க, 300 ஆகி 1000 மார்க் வாங்கிட்டான் ராமன். அப்படியே 100 மார்க்லேயே தான் இருந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி கிராமத்தில் வந்து ஒரு பரதர் வருவான் ராமன் வந்துடுவான். அது சரியான நேரத்தில் வரலன்னா குடிச்சிடுவான், தீயில குடிச்சிடுவான் சுற்றிடுறாங்க. 14 வருஷம் முடிஞ்சு கரெக்டாக வந்துடணும், வரலன்னா கால தாமதமாக தூக்கி வந்த தற்கொலை பண்ணுவாங்க. அப்போ வந்து கோத்தல சொல்லு, நீ வந்து இவ்வளவு தான் இருக்க கொஞ்சம் பொருள் கொஞ்சம் தாமதமானாலும் அவன் நாளைக்கு வந்தாலும் வரலாம் இருக்க அவசரப்பட்டு குடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோடி ராமர்கள் கூட உங்ககிட்ட வர முடியாது. 100 மார்க்கு 300 மார்க்கு அப்புறம் 1000 மார்க்கு 1000 மார்க்கு. நம்ம வாழ்க்கை வந்து அப்படி போகணுமாங்க, பிறந்தது மாதிரி இருக்கக்கூடாது. பிறந்தது இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு பையனை பார்க்குறீங்க, 5 வயசு 3 வயசு பையன், என்ன படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எதுவும் சொல்கிறான், 1வது படிக்கிறேன், எங்கே படிச்சு காட்டு அப்படின்றது கொண்டு வந்து பாட்டாயும் பட்டம் பட்டி காட்டான் 5 வயசுல. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரைக்கும் அதே விட்டு அவனுக்கு என்ன வயசு அப்போ 15 வயசு ஆகிடும். கரெக்டாக படிக்கிறேன்னா நான் வந்து இப்போ படிச்சு காட்டான் எப்படி இருக்க முடியும் இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தா மருந்து பசங்க வந்து ஆயிப்பா அம்மா அப்படின்னா என்ன அர்த்தம், 15 வருஷம் ஒன்றாவதே படிச்சுருக்கான். பரதன் அப்படி படிக்கல, மனுஷன் வந்து அப்படி உயர்த்தணும். அது வந்து வேற எந்த கதையிலையும் கதாநாயகனை விட வசதியாக கொண்டு போனதில்லை, வேற யாருமே ராமாயணத்தில் தான் நம்ம பார்க்கணும். அது மாதிரி அவனை வந்து சரியாக புரிஞ்சுக்கல, இது ராமனே புரிஞ்சுக்கல. பரதனுங்கிற கேரக்டர் இருக்கு, பரதன் வந்து பெத்த அம்மாவே புரிஞ்சுக்கலையா. பரதனை வந்து கைகை வந்து பரதன் தன்னுடைய மரணம் பற்றி இப்போ எப்படிங்கிறதோ பெத்த அம்மாவுக்கு புரியும், உள்ள நம்ம உள்ளவாட்ட போனால் என்னங்கிறது அம்மாவுக்கு புரியணும்ல, புரியல. அதனால தான் பரதனுக்கு பட்டம் சொல்லணும்னு கேட்டது. அவன் உண்மையான அம்மா அப்போ புள்ளையை புரிஞ்சிருந்தவளாக இருந்தால் புள்ளைய கொண்டு போனோம், நம்ம நம்ம பிள்ளைக்கு பட்டம் சுட்டிக்க விரும்பவே மாட்டான், அண்ணனுக்கு எதிராக போக மாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கல அந்த அம்மாவுக்கு, தெரியாதனால தான் நான் வர கேட்டேன். அதனால பெத்த அம்மாவே புரிஞ்சுக்கல பிள்ளைய. அதே மாதிரி அப்பா அடுத்தது அப்பாவது புரிஞ்சுக்கணும்ல, அப்பாவும் புரிஞ்சுக்கல. எப்படி தெரியுது புரிஞ்சுக்கல, அது எப்படி தெரியுதுன்னா அவன் கோபத்தில் நீ என் மனைவி இல்லைன்னு சொல்கிறாள், அதோட விட்டுற வேண்டியது தானே. அவன் உனக்கு பிறந்த அந்த பரதனும் என் பிள்ளை இல்லை அப்படின்னு கேட்டாச்சு. அவனும் புரிஞ்சுக்கல, பரதன் வந்து அப்படி பட்டதும் இல்லைங்கிறது அப்பளும் புரியல அம்மாவும். அதனால தான் அவன் என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போனான். 8 பேரும் புரிஞ்சு சரி, மந்திரிகளுக்காவது புரியுதா, அமைச்சர் 2 புத்திசாலி ஆலோசனை சொல்கிறவங்க பார்த்தா அவங்க வந்து பரதன் சேர்ந்து சொல்லி எனக்கு செத்து போன சேர்ந்து வந்ததும் என்ன முடிச்சுட்டு விழா ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களா தான் அதை கேட்பாங்களா, இவனுடைய பிடிக்காதுங்கிறது தெரியணும்ல அமைச்சர்களுக்கு எல்லாம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. அமைச்சர் அம்மாவும் புரிஞ்சிக்கல, அப்பாவும் புரிஞ்சிக்கல, அமைச்சர்களும் புரிஞ்சிக்கல. சரி அங்கேருந்து காட்டுக்கு போனால் காட்டுக்கு போனால் புகழ் போக போகிறோம், எடுத்ததும் பார்த்துருக்கேன் எடுத்ததும் போக தான் போகிறான். அவங்க இவன் என்ன இருக்கிறது இவங்க முக்கியம் வந்துட்டான் அவங்களோட புரிஞ்சு அவனும் புரிஞ்சிக்கல. போகணும் லட்சுமணனும் புரிஞ்சிக்கல, அவனும் பார்த்தது தண்டைக்கு தான் வரான்னு சொல்லி காரா போனாங்க. தான் ராமன் தான் கொஞ்சம் பொருள் பொருள்னு சொல்லியிருக்கிறான். சரி இவ்வளோ பேர் புரிஞ்சுக்கல, அவதான் ராமன் அவன் புரிஞ்சுக்கல, அவனும் புரிஞ்சுக்கல. எப்படி தெரியுதுன்னா ஒரு கேள்வி கேட்டேன், இவன் வந்து என்ன அரசாட்சி வந்து விரும்பாதவங்கிற ராமன் புரிஞ்சுருந்தான் அந்த கேள்வி கேட்டுருவான். என்ன கேட்குறான்னா, தம்பி அரசாட்சி சுகமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. அவனும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். யாருமே புரிந்து கொள்ளாத அந்த பரதனை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருக்கா, பாமர மக்கள் வேடர் அவங்க சொன்னாங்களாம், பார்த்தா அவன் சண்டைக்கு வர மாதிரி தெரியல, மரபு சக்தி இந்த கோபத்தில் வரான், அவனை பார்த்தா சண்டைக்கு வர்றதா தெரியல.
பெரிய அவதாரங்களுக்கெல்லாம் புரியாது, அப்பா அப்பா மந்திரிகள் எல்லாருக்கும் புரியாத ஒரு குணம் பாமர மக்களுக்கு புரியுது. அந்த வேடர்கள் அவங்க தான் சரியா புரியவரான். அப்ப அப்படின்னா இப்ப சரி இவ்வளவு உயவா இருக்கான பரதனுக்கு ராமனு தான் என்னதான் தெரியாது. இவனையும் கட்டாயமாக பரதாயணம்னு வச்சுட்டு போயிருந்த அப்புறம் என்னதான் வித்தியாசம், ஒரே ஒரு குணத்துல தான் வித்தியாசம். அதனாலதான்